அது இதை பத்தி தான் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கான எபிசோட்ல பிரீத்தியோட அப்பா கட்டப்பில் கொண்டு வந்து என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் 50 லட்சம் கொடுத்து வைக்க சொன்னா அம்மா அதான் உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க இப்படிலாம் பண்றீங்க பாருங்க, உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்றும் கலப்படமா, நீ போமா, நான் சொல்ற வரைக்கும் நீ கீழே வராது அப்படின்னாங்க. எப்படி பையில இருக்கிறது சரக்குன்னு தெரியாம சமாளிச்சிட்டீங்க பீத்திக்கிட்ட அப்படின்றாங்க. அடுத்த ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குப்பை வண்டி கொடுத்துடலாம், ரைடு முடிகிற வரைக்கும் அவங்க அந்த ஏரியா பக்கமே வர வேணாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த சரக்குலாம் எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்துருது, ஆனால் அதை பிரீத்தி மேல இருந்து பாத்துறாங்க. கீழே வந்தோடனே அவங்க அப்பாட்ட, ஓ நீங்க எந்த தொழில் தான் பண்றீங்களா, இதனால தான் நீங்க போலீஸ் நம்மளை செக் பண்ணாங்களா, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன், நீங்க இப்படி நம்பிக்கை எப்படி சுக்குநூறா உடச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க. சக்தியோட மாமா ஆஃபீஸில் இங்கே ரெண்டு பொண்ணுகள்ட்ட சொல்லிவிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சக்தி ஆஃபீஸ்க்கு வராரு. என்ன மாப்பிள்ள ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது, அம்மா அப்பா அம்மா போஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க, டெய்லி போக சொல்கிறாங்க அப்படின்னாங்க. பேசாமல் நீங்கள் பொட்டிக்கே வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுது ஆனால் அவங்களுக்கு புரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆஃபீஸ் உங்களுக்கு உட்காந்து லாஸ்ட் மந்தோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும், அந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முழிக்கிறார், என்ன முழிக்கிறீங்க அப்படின்னா, அதனால ஒரு மாப்பிள்ள எடுத்துட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட வீட்டில் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பொறுமையாக குறைங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி டீல் பண்ண முடியும், நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா உட்கார வச்சிடறாங்க. சக்தி வந்து எல்லா டீட்டெயிலும் இந்த கம்ப்யூட்டரில் வந்து சாஃப்ட் காப்பியில் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களோட மாமாவும் கூட வேலை பார்க்குறவங்க திருத்திருந்து முடிச்சுட்டே இருக்காங்க. சக்தி ஏதாவது கண்டுபிடிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.